விஜி சித்ரா அவர்களுடைய மரணம் பற்றின விசாரணை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு அதிரடியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஹேம்நாத் இந்த விசாரணையில் ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்லி இந்த கேஸை வந்து அப்படியே வேறு ஒரு பக்கம் திசை திருப்பி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். யார் பக்கம் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் புகழான நம்ம குமரன் அவர் பக்கம் தான் திருப்பி விட்டுருக்காரு ஹேம்நாத் அவர்கள். அதாவது விஜி சித்ரா அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து எல்லா இல்லத் ரசிகளுடைய மனதையுமே கவர்ந்தாங்க. அதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் சித்ராக்கு ஜோடியாக நடித்தவர் தான் குமரன். அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கதிர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார். அவங்களுடைய ஜோடி அப்படிங்கிறதே பார்க்கும்போது அந்த சீரியல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிஜத்திலையுமே ஏன் இவங்க ஜோடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாராலையுமே ரசிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் சந்தேகம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே எங்கே போனாலுமே ரசிகர்கள் கூடி நின்று செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹேம்நாத் இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் தான் அப்படிங்கிறத சித்ராவுடைய உறவினர்களாக இருக்கட்டும், சித்ராவுடைய அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே பல இன்டர்வியூஸில் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா குமரன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேம்நாத் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு பொசசிவ்னஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் குமரன் அப்படிங்கிற நபர் அதாவது கதிர் அப்படிங்கிற கேரக்டரோட முல்லை அப்படிங்கிற கேரக்டர் ஆகிய சித்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய க்ளோஸான காட்சிகளை நடிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த திரைக்கதை அப்படிங்கிறது இந்த சீரியலில் வந்து இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பொசசிவான ஹேம்நாத் வந்து என்ன சொல்லியிருந்திருக்கிறார் அப்படின்னா, சீரியலெலாம் நீ வந்து நடிக்கக்கூடாது, நம்ம அப்படியே நடித்தாலும் இந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து சித்ராக்கு வந்து ஹேம்நாத் போட்டுருந்துருக்கிறாரு. அப்போது சித்ரா அதை எப்படி இந்த கேரக்டர் அப்படின்னா அந்த டேரக்டர் சொல்லக்கூடிய விஷயங்களும் நான் செஞ்சு தானே ஆகணும், எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கட்டுப்பாடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சித்ராவும் பதிலுக்கு கேட்க, அதனால தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் போய் முடிஞ்சிருக்கு தற்கொலை வரைக்கும். சித்ராவுடைய அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்டர்வியூவில் முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஹேம்நாத்கிட்ட தெளிவாக சொன்னோம், அவள் திருமணத்துக்கு அப்புறமே சீரியல்லலாம் வந்து தொடர்ச்சியாக நடிப்பா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நாங்கள் வந்து சரி சொன்னோம். அவருமே வந்து அதுக்கு வந்து சம்மதம் சொன்னார் ஹேம்நாத்துமே. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது அப்படியே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி சித்ராவுடைய அம்மாவுமே தெரிவிச்சிருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஹேம்நாத் கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேம்நாத் ஒரு அதிரடியான விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சித்ராக்கும் எனக்கும் இந்த அளவுக்கு சண்டை வந்ததுக்கு காரணமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன் தான், அவரை விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான விஷயத்த ஹேம்நாத் வந்து சொல்ல, இப்போ போலீஸார் குமரன்கிட்ட வந்து ஒரு தனி அறையில் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம் தொடர்ச்சியாக. அவரும் வந்து சித்ரா கூட தான் இருந்த நட்பு, அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது, மேலும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி ஹேம்நாத்துடைய கேரக்டர் பற்றி அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ட்டு பல விஷயங்களை போலீஸார் வந்து இப்போது குமரன்கிட்டையுமே வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பல கேள்விகளை. ஆனால் சித்ரா ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஹேம்நாத் தான் மேலே இருக்கக்கூடிய தவறை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாடகம் ஆடுறாரு, தேவையில்லாமல் இந்த விஷயத்தை எங்கேயோ திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. குமரன் மேலே வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் எந்தளவுக்கு சித்ராவுடைய ஃபேன் அப்படிங்கிறதையும் இவங்களுக்கு அதாவது சித்ராவுடைய மரணத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சித்ரா கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த அப்டேட்ஸ் மேலும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.